ட்ராமா அப்படின்றது வந்து எந்த வேர்ட்லேருந்து டெரைவ் ஆச்சுன்னா இட்ஸ் அ க்ரீக் வேர்ட். அந்த க்ரீக் வேர்டில் ட்ராமாவுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா சான். சானுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயம் செய்கிறது இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டெக்னிக்கலாக அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேஜ் மேலே ஒரு செயலை செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ராமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த செயல் அப்படின்றதுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலோட்டமாக பார்க்குறப்போ இதனுடைய வரலாறு, ட்ராமாவுடைய வரலாறு அப்படின்றத வந்து எது காமிக்குது அப்படின்னா, அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதில் வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு இன்டக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போது ட்ராமாவை வந்து அதாவது டைலாகில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுடைய பெயருன்னு சொல்ல முடியாது, இல்லை கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸாக அங்கே நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸை சொல்ல முடியாது, இல்லை இந்தந்த ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் ட்ராமா அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மட்டும் ட்ராமா, ஃபிலாசஃபி மட்டும் ட்ராமான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சால்வேஷன், அதான் வந்து இங்கே ட்ராமாவாக கன்சிடர் பண்ணுறாங்களாம். ஸோ இதுக்குன்னு சொல்லி சில எலமெண்ட்ஸ் இருக்குது ட்ராமாவுக்கு, என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கேரக்டரைசேஷன். ஸோ ட்ராமானா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா நடிக்கிறதுக்கு, ஸோ அது கேரக்டரைசேஷன். அடுத்து வந்து ப்ளாட். ப்ளாட் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ஷன்ஸாக இருக்கும், அதெல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து ப்ளாட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வந்து டைலாக். ஸோ டைலாக் மஸ்ட், ஸோ ரிட்டன் ஃபார்மில் வச்சுருப்பாங்க, அதை வந்து மாற்றி மாற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வேறு இதெல்லாம் சொல்லலைன்னா சவுண்டு, அங்கே இருக்கக்கூடிய லைட்டு, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ராமான்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் ப்ரீஃபாக இது தான் ட்ராமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இங்கே சொன்னது எல்லாமே அதனுடைய எலமெண்ட்ஸ் அப்படின்னு வேணும்னா சொல்லலாம். லிட்ரேச்சர்லன்னு எடுத்து பார்க்குறப்ப ட்ராமாவுக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஃபிக்ஷன் இல்லாட்டி நான் ஃபிக்ஷன் ஈவெண்ட்டை வந்து போர்ட்ரே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது எதன் மூலமாக போர்ட்ரே பண்ணுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் மூலமாக, ரிட்டன் டைலாக், அது ப்ரோஸாக இருக்கலாம் இல்லை போயிட்ரியாக இருக்கலாம், அதை வச்சு பேசுகிறாங்க. அப்போ ட்ராமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஃபிலிமாக எடுக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லலாம், இல்லை ரேடியோ அப்படின்ற ஒரு விஷயத்த கூட சொல்லலாம். ஸோ இந்த ட்ராமா வந்து டிப்பிக்கலாக என்ன சொல்லலாம்னா ப்ளே அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளேவை க்ரியேட் பண்ணவங்க யாருன்னா ப்ளே ரைட்ஸ்னோ ட்ரமாட்டிஸ்ட்னோ வந்து சொல்லலாம். ஸோ இந்த ட்ராமா எதன் மேலே வந்து அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பேசக்கூடிய அந்த டைலாக்ஸ் மேலே தான். ஸோ அதுதான் வந்து ஆடியன்ஸை இந்தந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும், அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும், அந்த பர்சனாலிட்டியை காட்டுறதுக்கு, மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு, பிளான் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு டைலாக் ஆன விஷயங்களில் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.